ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு வந்து நிறைய வெரைட்டி நம்ம பண்ணுவோங்க. உளுத்தம் பருப்பு வறுத்து பண்ணுவோம், இல்லை உடச்சக்கடலை பவுடர் போட்டு பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி உளுத்தம் பருப்பு வேக வச்சு பண்ண போகிறேன். இந்த முறுக்கு வந்து நல்லா பொறப்புறன்னு சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு வேக வைக்கணும். நான் எனக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இந்த கப்பில் ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். இதே கப்பில் தான் நம்ம அரிசி எல்லாமே அளந்துக்கணும். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க, உளுந்து வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அப்படி தண்ணி இருந்தாலும் நம்ம இருத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம உளுந்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு வச்சுருக்கோங்க. ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உளுந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியை நம்ம வச்ச அளவு கரெக்டாக இருக்குது. தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இருத்துடலாம். கலந்து பார்க்குறேன் பாருங்கள், உளுந்து நல்லா பூ போல் வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். உளுந்து இப்போ நல்லாவே கூல் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நான் தண்ணியே சுத்தமாக இல்லைன்றதுனால இது இப்படியே போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் வேக வச்ச உளுந்தில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஒரு கிணத்துல இருத்து வச்சிருக்கோம். இதுக்கு தண்ணி கூட ஊற்றணுன்றதில்ல, உளுந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு மிக்சியில் உளுந்து ஓடலைன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. முறுக்குக்கு மாவு இந்த தட்டில் தான் நான் கலக்க போகிறேன், அதனால் உளுந்து எல்லாமே இதிலே எடுத்து சேர்த்துடலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு நான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாவாக இருந்தாலும் சரி, பச்சரிசி மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது நான் ரெடி பண்ணின மாவு தான் எடுக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த மாவு, அதனால் நான் இது இப்படியே சேர்க்க போகிறேன். நீங்களும் பச்சரிசி மாவு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுக்கு வந்து பொறப்புறன்னு இருக்கும். இந்த கப்பில் தான் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்தோம். இதே கப்பில் 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, உங்ககிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் வெறும் எள்ளு தான் எனக்கு சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கறனா கூட சேர்த்துக்கோங்க. சீரகம், ஓமம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்குக்கு நெய் சேர்த்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் நெய் தான் லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் வெண்ணெய் எண்ணெய்லாம் இதுக்கு வேண்டாம், நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ கை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்படாது, நம்ம பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு தேவைனா சேர்த்துக்கலாம். உளுந்துலேயே நல்லா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே உளுந்து நல்லா குளக்குளன்னு இருக்கும். அதனால் பிசையும் போது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு கலந்து பிசைஞ்சிட்டேங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். தலை தலைன்னு இருக்கும் அந்த உளுந்து பார்த்திங்களா, அது நல்லா ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. தனியாக முறுக்கு செய்கிறவங்களா இருந்தால் முறுக்கோட அச்சுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் இந்த மாதிரி நல்லா உருட்டி மாவை பிரித்து வச்சுக்கலாம். மூடியும் வைக்கணும், காய விட்டுடக்கூடாது. இதே மாதிரி எல்லாமே பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்து வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு முறையும் மாவில் எல்லா பக்கமும் நம்ம கை வைக்கணுன்றது கிடையாது. நான் முறுக்கு பிழியறதுக்கு தேன் குடல் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார் அச்சு வேணும்னா கூட எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். முறுக்கு குடலில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருலாம். அப்போ வந்து அச்சத்து மாவு ஒட்டாமல் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி எடுத்து இப்போ பிழிய வேண்டியது தாங்க. சஞ்சயம் நான் விலாக் சேனலில் நான் ஓமப்படி, முறுக்கு, ரிப்பன் பகோடா 3 வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணதுங்க. அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. முறுக்கு பிழியறதுக்கு நான் இந்த மெத்தடை தாங்க ஃபாலோ பண்ணுவேன். இது ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க ஜல்லிக்கரண்டி எல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே சுற்றி எண்ணெய் தடவிடணும். பிகினர்ஸ் கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கையிலலாம் எண்ணெய் தெரிக்காமல் ஈஸியாக நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து விட்டுடலாம். அதான் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவிடலாம். தடவிட்டு இதில் பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு முறுக்கோட ஷேப் எப்படி வேணுமோ பிழிஞ்சிக்கோங்க. குண்டு குண்டாக சின்ன சின்னதாக வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். எனக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்பில் பிழிஞ்சிட்ருக்கேன். இந்த மாவில் வந்து முறுக்கு பிழியறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. உளுந்து வேக வச்சிடறேன் பார்த்திங்கன்னா நல்லா வழுவழுன்னு வர பிழியறதுக்கும்.
இது வந்து பிளாஸ்டிக் கவரில் நம்ம ஒரு கையால் இப்படி லைட்டாக தூக்கினோம்னா கையிலேயே எடுத்து போட்டுடலாம். அந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தோசை திருப்பி இருக்க பாருங்கள், அதை வச்சு லைட்டாக தொட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் வழக்கமாக என்ன பலகாரம் செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முறுக்கு சுடுறதுக்கு நம்ம புழிஞ்சு வச்ச மாவெல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நான் எண்ணெயும் இது பிழியறதுக்கு முன்னாடியே காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுலேருந்தே ஒரு சின்ன மாவு எடுத்து ரோல் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சுங்க, எடுத்துடலாம். இன்றைக்கி வீட்டில் வந்து ஜல்லிக்கரண்டி எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒன்றுன்னா எடுத்து மெதுவாக கிட்ட போய் விடுங்க, மேலே எண்ணெய் தெரிச்சிடாமல் பார்த்துக்கணும். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி வருங்க, அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். அடுத்த பக்கமும் பார்த்திங்கன்னா முறுக்கு வெந்துடுச்சுன்னா அந்த எண்ணெயில் பபுள்ஸே சுத்தமாக வராது, அப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். பொதுவாக இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை விளையர்னு தான் இருக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து செவந்த முறுக்கு தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் செவக்க வச்சு தான் எடுக்கிறேன். நான் முறுக்கு வந்து ஈவினிங் தாங்க இப்போ செய்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஆப்போசிட் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா நேராக வெயில் அடிக்குது. அந்த வெயில் பண்ணுறதுனால முறுக்கோட கலரே வேறு மாதிரி இருக்குது, நல்லா பளீர்னு அடிச்சிட்ருக்கு. பாருங்கள், முறுக்கோட கலரே ரொம்ப சிறந்த கலர் மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். எல்லாமே எண்ணெயை வடித்து எடுத்துட்டேங்க. இதே மாதிரி எல்லா முறுக்குமே சுட்டு எடுத்துட்டேன். இங்கே இப்போ இந்த மாதிரி கலர் இருக்குது. நான் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். முறுக்கு எப்படிங்க, ஈஸியாக இருந்தது நான் செய்த மெத்தடு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த முறுக்கு செய்து பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு இல்லாட்டியும் சும்மாவது ஒரு முறை இந்த முறுக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.